1876 தாது வருட பஞ்சத்தில் சென்னை மாகாணத்தில் ரொம்ப பேர் இறந்தாங்க. இந்த தாது வருட பஞ்சத்தால் ரொம்ப பேர் இறந்ததுனால பிரிட்டிஷாரே கொலநடுங்கி போனாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட மனசாட்சியை இது உழுக்குச்சு. என்னடா இவ்வளோ பேர் இறக்குறாங்களே, இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் திட்டுறாங்க. இந்த அணையை வந்து யாரும் கட்டி முடிச்சிட மாட்டாங்களா, தண்ணி பஞ்சம் தீந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆல்ரவுண்டர், பேட்டிங்னாலும் சரி போலிங்னாலும் சரி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கிட்டு இருந்தார். அவர் வந்தாலே எதிரணிக்கு சிம்மசப்படமாக இருக்கும். அவர் போட்டியோட முதல் விக்கெட்டே அவர் தான் எடுப்பார். அவர் பேர் தான் கர்னல் ஜான் பென்னி குயிக். நம்மெல்லாம் பல பேருக்கு வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச முதல் ஹீரோ நம்ம அப்பாவா தான் இருக்கும். அதே போல் இந்த உலகத்தில் பல ரியல் ஹீரோக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களை தான் நம்ம இந்த கேம் சேஞ்சரில் பார்க்க போகிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையன் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ பேர் வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம், ஜான் பென்னி குயிக். ஆங்கிலேயரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர்னாலே நம்ம நாட்டில் உள்ள வளங்களையும் சொத்துக்களையும் சூறையாடினவங்க மட்டும்தான் தெரியும். இங்கேருந்து அவங்க தங்களோட நாட்டுக்கு எழுத்துட்டு போனவங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் சில பேர் இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வாழ்ந்தவங்க ரொம்ப கொஞ்சம்தான். இந்தியாவுக்காக முக்கியமாக தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த ஜான் பென்னி குயிக், அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார். அவர் அவரோட தியாகத்தை இன்னைக்கு நினச்சி பார்த்தா கூட நம்மளுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். தமிழகம் வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருந்த தருணம் அது. ராமநாதபுரம் மன்னராக இருந்த சேதுபதி இதுக்காக வழியை தேடுறாரு, ஏதாவது பண்ண முடியுமா. அவரோட அமைச்சர் முத்து இருளப்ப தலைமையில் ஒரு குழு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அவங்க ஆய்வு முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாற்றின் நீர்வழி பாதையை மாற்ற முடியும் என்ற முடிவுக்கு அவங்க வராங்க அந்த குழு. ஆனால் கரடு முரடான இயற்கை சூழலும் பண நெருக்கடியும் காரணத்தினால இந்த திட்டம் நிறைவேறாமலே போயிடுச்சு. தமிழ்நாட்டு தென்பகுதி மாவட்டமான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டமும் ஒரே நீர் தேவையை மட்டும்தான் சார்ந்திருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு. வைகை ஆறு வந்து வத்திப்போற நதி, முல்லை பெரியாறு வந்து வற்றாத ஜீவன் நதி. ஆனால் இதோட தண்ணி வந்து மக்களுக்கு ஃபுல்லாக சேராமல் வேற ஒரு பக்கமாக பாஞ்சிட்டு இருந்து, இதை எப்படியாவது வந்து மக்களுக்கு பாசனத்துக்காக நம்ம திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பென்னி குயிக் ரொம்ப போராடினார். ஜான் பென்னி குயிக் பிறப்பால் அவர் ஒரு இந்தியர் தான். ஆமாம், அவர் பிறந்தது வந்து 1841 ஜனவரி 15 புனேயில் பிறந்தார். பெரியார் அப்படின்னா பெரிய ஆர் அப்படின்னு சொல்கிறது தான் பெரியார்ன்னு சொல்கிறாங்க. முல்லைன்றது அந்த ரீஜியனோட பேர், இந்த காட்டோட ஏரியா பேர் தான் முல்லை. அதான் முல்லை பெரியாறு அணை, முல்லை பெரியாறு டேம்னு அந்த இடத்துக்கு பேர் வந்தது. இந்திய நாட்டு ஆங்கிலேயர்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது அது சென்னை மாகாணமாக இருந்தது, அதாவது சவுத் ரீஜியனில். தன்னோட தொலைநோக்கு பார்வையான திட்டத்தை ஆங்கிலேய அரசுகிட்ட போய் கொடுத்தாரு. கொடுத்தோன்னு அவங்களும் அதை பார்த்துட்டு சரி நாங்கள் இதை வந்து முன்மொழிகிறோம் அப்படின்னு சொல்லி அது 1895 அக்டோபர் 11 அப்போ இருந்த சென்னை மாகாண கவர்னர் மூலிமா அடிக்கல் நாட்டினாங்க. 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இதை முடித்தார் மொத்தமாக. அதாவது மொத்தம் 8 இந்த கட்டுமான பணிகள் நடந்தது. கட்டுமான பொருட்களை எடுத்து செல்றதுக்கு பல வழிகள் நாடினாங்க. ஏன்னா சாலை வழியாகவும் அவங்க பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க, நீர் வழியாகவும் எடுத்துகிட்டு போனாங்க. இது ரெண்டு மட்டும் இல்லாமல் கூட்ஸ் ரயில் வண்டி வழியாகவும் எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா காட்டு வழியில் ரயில் பாதையெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்காகவும் இவங்க மெனக்கெட்டு அதை உருவாக்குனாங்க. இந்த கட்டுமான பணிக்காக செங்கல் தோல், சுண்ணாம்பு எல்லாமே அப்போ தான் இங்கிலாந்தில் அறிமுகமாக இருந்தது. அதில் ஒன்று தான் போர்லேண்ட் சிமெண்ட்டு. போர்லேண்ட் சிமெண்ட்டுங்கிறது அப்போ ரொம்ப ஃபேமஸ். அந்த சிமெண்ட் கலவையை கலக்கிறதுக்கு பல மிஷின்களை யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதை உருவாக்க 200 குதிரை சக்தி கொண்ட, அதாவது 200 horsepower யூஸ் பண்ணி அதை கலந்தாங்க. செங்குத்தான உயரங்களை அளவிட எக்ஹால் ஓம்னிமீட்டர் கருவிகளை உபயோகப்படுத்தினாங்க. குவாரைகள் பெருசு பெருசாக இருக்கும், அதை தகர்த்து எடுக்கணும்னா புகழ்பெற்று விளங்கிய நோபல் வெடிமருந்து கம்பெனிக்கிட்டேருந்து வெடிமருந்து வாங்கிட்டு வந்து அந்த பாறைகள்லாம் தகர்த்து எடுத்தாங்க. அது வந்து அடர்ந்த காடு, மக்கள் நடமாட்டமே, காலடிச்சோடு படாத இடம். எப்போ மழை பெய்யும்னே சொல்ல முடியாது. காட்டாறு எப்போ வேணால் வரும், மழை எப்போ வேணால் பெய்யும். ஆயிரக்கணக்கான பணியாளர்களை கொண்டு அங்கே வந்து வேலையை ஆரம்பித்தார். கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பொறியியல் வல்லுநர்களை இயற்கை பேரழிவு சீண்டி பார்த்துக்கிட்டே இருந்தது. தொடர் மழை, வெள்ளப்பெருக்கு எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ இது மட்டும் இல்லாமல் காலரா, விஷக்கடி இதெல்லாம் வந்து மொத்தம் சேர்த்து 483 பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விபரம் இருக்கு. இப்படி பல விதங்களும் பல சோதனை வந்தாலும் பின்வரப்போறதில்ல அப்படின்னு பெண்ணிக்கு தன்னோட முயற்சியில உறுதியா இருந்தாரு. திடீர் திடீர் கடும் மழை பெய்யும். கட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்தது. அப்போ விடாது பெய்த மழையாலையும் காட்டாட்டு வெள்ளத்தினாலையும் அவர் பாதியே முடிக்கப்பட்டிருந்த அணை அந்த காட்டாட்டு வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு.
அதனால இவர் ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாரு. நம்ம திரும்பவும் கவர்மெண்ட் கிட்ட பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. போய் அவர் வந்து நிதியுதவி கேட்கிறாரு. ஆனால் இரண்டாவது தடவை பணம் கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 75 லட்சம் கொடுத்து நீ வீணடிச்சிட்ட, அதனால நாங்கள் இப்போ கொடுக்கறத எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைவிரிச்சிட்டாங்க. இப்பேற்பட்ட இன்னலுக்கு நடுவிலையும் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுத்தார். அந்த ஒரு முடிவால் தான் இன்றைக்கும் அவர் உலகம் வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அவர் என்ன பண்ணார்னா தன்னோட சொந்த ஊருக்கு போனார், லண்டனுக்கு போனார். தன்னோட பணம் பொருள் எல்லாத்தையும் வித்து எடுத்துகிட்டு வந்து இங்கே திரும்பவும் அணை கட்ட ஆரம்பித்தார். அப்படி கட்டினது தான் இந்த முல்லை பெரியார் அணை. ஆனால் கடைசி காலமான பென்னிகோய்கோட வாழ்க்கை வந்து சோகமாக தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மொத்த சொத்தையும் விற்று தான் வந்து பெரியார் அணையை கட்டினார். அப்படி அவர் கட்டினதுனால தன்னோட சொந்த வீட்டையும் விற்று இருக்க இடம் இல்லாமல் அரசாங்கம் கொடுத்த தொகுப்பு வீட்டில் தான் கடைசியில் போய் வாழ்ந்தார். இந்த ஒரு பொறாமையும் வஞ்சமும் உள்ள உலகத்தில் இப்படியும் ஒரு மனுஷர் வாழ்ந்தார்னு சொல்லும்போது, அதுவும் தமிழ்நாட்டுக்காக அவர் உழைச்சார்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கண்ணிலேருந்து கண்ணீராகவும் வருது. பென்னிகோய்க்காக தமிழ்நாடு அரசு அவருக்காக ஒரு வெண்கல சிலை பெரியார் அணை பக்கத்திலே வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கும் பல விவசாய குடும்பங்களில் வீடுகளில் வந்து பென்னிகோய்க் படம் இருக்கும், இப்போ கூட இருக்குது. தேனி மற்றும் மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில விவசாய குடும்பத்தில் தன்னோட வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பென்னிகோய்க்னே இன்றைக்கு வரைக்கும் பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா January 15, அதாவது பொங்கல் நாளப்போ அவருக்காக பொங்கல் வச்சு கும்பிடுற வழக்கம் அந்த ஊரில் இன்றைக்கும் இருக்குது. அவரை தெய்வமாக வணங்குற பழக்கம் இப்போ கூட அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் வந்து தன்னோட சொந்த சுயலாபத்துக்கும் விருப்பு வெறுப்புக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப கம்மி தான். அப்படிப்பட்ட சில பேரில் வந்து பென்னிகோய்க்கும் ஒருவர். அவர் இந்த டேமை கட்டி முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு முறை எனக்கு செய்ய கிடைத்த நல்ல செயலை நான் அலட்சியப்படுத்தவோ தள்ளி போடவோ கூடாது, அது முடித்து விட்டேன் என்ற ஒரு பெருமிதத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம பூமியில் இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. முல்லை பெரியார் அணை இருக்கிற வர அவரோட பேரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நாம் எத்தனை பேர் நம்ம இறந்தப்புறம் நம்மளோட பேர் இந்த உலகத்தில் நிலைக்கும்னு தெரில. ஆனால் பென்னிகோய்க்கு இறந்து பல வருடங்கள் ஆகுது, இன்னமும் கூட அந்த டேம் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா காது வச்சு கேளுங்க, இன்னும் அவர் பேரை சொல்லி பென்னிகோய்க் பென்னிகோய்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா கேட்கும். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு கல்லா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு பாருங்க. உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாம் சாதிக்கலாம். அவங்களால மட்டும்தான் முடியும், நம்மளாலாம் முடியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களாலையும் முடியும். நீங்கள் நாளைக்கு ஒரு சரித்திரமா உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் சந்ததியினருக்கு எல்லாரும் உங்களை பற்றி பேசணும்னா இன்றைக்கே முடிவெடுங்க. நானும் ஒரு பெரியாளாக வருவேன், என்னை இந்த திசையிலேருந்து யாரும் மாற்ற முடியாது, உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் பேசும். அந்த நாள் ரொம்ப வெகு தொலைவில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. போராடுங்க, சாகும் வரை போராடுங்க.